ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து மூவி ரிவ்யூவோ இல்லை வந்து ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூவோ இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்குவிட் கேம் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும், உலக லெவலில் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் அது. அண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் அதுதான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட செகண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த மாதிரி வெப்சீரிஸ் இல்லை சீரியல் இந்த மாதிரிலாம் ரிவ்யூ கொடுக்கும்போது அதோட கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். பட் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் கூட ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் பார்த்தாங்கன்னு வேறு வழி கிடையாது. வேணும்னா இந்த பிக்சரை போடுறேன், இதை தவிர வேறு எதுவும் போட முடியாது. ஸோ கமிங் பேக் டு த ரிவ்யூ, பொதுவாகவே ஒரு வெப்சீரிஸ்ன்னு சொன்னால் அதுவும் இந்த அளவுக்கு மேசிவ் ஹிட் ஆகிருக்கிற ஒரு வெப்சீரிஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட கண்டினியூஷன் எடுப்பாங்க, இல்லாட்டி அதுலேயே ஒரு புது வெர்ஷன் எடுத்திருப்பாங்க. பட் இவங்க ஒரு படி மேலே போய் அந்த வெப்சீரிஸ் வந்து எப்படி வந்து ஒரு மக்களெல்லாம் அடைச்சி வச்சு பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து ரியலாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரியல் மக்களை வந்து செலக்ட் பண்ணி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவாக பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ரீல், அதாவது ஒரு மூவி, அது வந்து ஒரு வெப்சீரிஸ், ஓகேங்களா. பட் பார்ட் 2 எப்படின்னா, ஒரு ரியல் மனுஷங்களை, ரியலான ஒரு மக்களை வந்து பிக் பண்ணி இந்த ஷோ நடத்தியிருக்காங்க. ஒரு ரியாலிட்டி ஷோ தான் இது. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி, ஸ்குட் கேம்னாலே வந்து நமக்கு தெரியும், அந்த கேமை வச்சு அதில் வின் பண்ணுறவங்க தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போட முடியும். இந்த ரியாலிட்டி ஷோலேயுமே அதுதான் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பார்ட் 1ல வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சோ அதில் வந்து ஒரு 2-3 கேம்ஸ் வந்து ரியலாக அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, அந்த பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக கொள்றது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து த்ரில் ஜாஸ்தி இருந்துச்சு. ரொம்ப வந்து அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருந்துச்சு. இதில் வந்து அந்த ஏன்னா ரியல் மக்கள் இல்லையா, அதனால் கொள்ளலாம் முடியாது. ஸோ அதனால் வந்து எலிமினேட் மட்டும் பண்ணிட்டு வராங்க. இது வந்து எப்படின்னா, பார்க்க ஒரு சின்ன ஒரு சலிப்புத்தன்மை வந்துச்சு. அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம எப்படி இந்த விஜய் டிவிலெலாம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு ஷோ பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்துருச்சு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறங்கிட்டையும் கேம்ஸ் மட்டுமே காமிச்சிட்டு இருந்தால் நமக்கு வந்து போர் அடிச்சிடும், ப்ளஸ் டைமும் பத்தாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் வந்து அந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத வந்து கொஞ்சம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க சமைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு கொடுக்குற டாஸ்க்கு, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, போக போக ஒரு பிக் பாஸ் ஷோ பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துடுது. அது வந்ததுக்கு அப்புறமே என்ன ஆகுதுன்னா, அந்த கேமோட சுவாரஸ்யம் அப்படியே கம்மியாகி கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்குவிட் கேம் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்புல இது எப்படி இருக்குன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த த்ரில் கிடையாது, அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுது. இடையில என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஏன்னா வேற வழியே கிடையாது, அவங்க யார் என்னன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்த குக் வித் கோமல் எல்லாம் வரும் இல்லைங்களா, சமைச்சிக்கிட்டு இருப்பானுங்க, அப்படியே அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 எபிசோட்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 5 எபிசோட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 எபிசோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது, போக போக அப்படியே டவுன் ஆயிடுது. இனி வந்து தொடரும்ங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 5 எபிசோட்ஸுமே வந்துடும். இந்த வெப்சீரிஸை யாரெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 பார்க்காதவங்க, இதை வந்து ஒரு பிக் பாஸ் ஷோஸ் ரியாலிட்டி ஷோஸ் அதிகமாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்ட் 1 பார்த்துட்டு அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ பார்ட் 2 நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் 1 அளவுக்கு த்ரில்லாகவும் அந்த வந்து ஒரு வெறித்தனமான ஒரு இதாக எதிர்பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இல்லாதப்பவே வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு போர் அடிச்சிருச்சு. ஸோ பார்ட் 3 வந்து இவங்க மேபி அந்த பார்ட் 1 மாதிரியே எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். இனி வந்து பேலன்ஸ் வந்து 5 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் அந்த ரிவ்யூவும் போடுறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இல்லை, அடுத்த 5 எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றியான ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அன்டில் தென், பை பை ஃப்ரம் முஸ்தபா வ்ளாக்ஸ்.